வணக்கம் அனைத்து விவசாய பெருவிடி மக்களுக்கும். என் பேர் செல்வராஜ், கைகலத்தூர் கிராமம், வேப்பந்தட்டு தாலுக்கா, பெரம்பலூர் மாவட்டம். போனாண்டு நான் வந்து மக்காசோளம் போட்டேன், அது பெருத்த நஷ்டமாகி தோல்வி முடிஞ்சுக்கு வந்து. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா புல்லு தான். அதாவது வந்து சரியான நேரத்தில் நான் வந்து களை எடுக்காமல் வந்து விட்டுட்டேன். கடைசியில் வந்து மருந்து அடிக்கும்போது தாமதமாக போச்சு வந்து. அதுக்குள்ளே மழை பொழிஞ்சு புல்லு வந்து முத்தி போட்டு மருந்து அடித்து என் புல்லும் சாவலை புல்லாருன்னு செலவு வந்து அதிகமாக வச்சு வந்து. அப்போ திரும்ப வந்து ஆட்களை கூப்பிட்டு கொடுங்க சொன்னால் கொடுங்க முடியாது, களை வெட்ட முடியல வந்து. கடைசியில் வந்து புல்லை சோளத்தை தாண்டி புல்லு வளர்ந்து சோளத்தை அழுத்தி போன வருஷம் வந்து பெருத்த நஷ்டம். அது என்ன விளைஞ்சதோ அது முந்திர வருஷம் அதில் வந்து பாதி தான் விளைஞ்சு வந்து. அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணேன், ஐயா கார்த்திகேயரோட வந்து ஆலோசனை வந்து கேட்டு வந்து நவதானிய விதைகளை வந்து காடு முழுக்க விதைச்சிட்டு ரெண்டு தண்ணி தான் கட்டினோம் வந்து. தண்ணி பட்டாக்குள்ள கொஞ்சம் சிரமமாக இருந்தது, இருந்தாலும் வந்து ஓரளவு சமாளித்து பயிர் வந்து வளர்ந்துட்டு இருந்து. அது 45 நாள் கழித்து இருந்து நான் என்ன பண்ணேன், அந்த ஈரம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்து. அதனால் பரவாயில்ல சொல்லி ரெண்டு முறை விட்டுட்டு விட்டு அடித்து உடனே அப்புறம் இந்த முறை வந்து உழவு ஓட்டல. அதுக்கு மேலே வந்து நான் வந்து மக்கா சோளம் வந்து நட்டுட்டேன் வந்து. இந்த வருஷம் வந்து தண்ணி ஊட்ட பார்த்தா திரும்ப கோர வருமானது கொஞ்சம் சந்தேகம் தான் எனக்கு இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா ஒரு கோரை கூட வந்து வரவே இல்லை வந்து. அது வெறும் வந்து அந்த கீரை மட்டும் தான் வந்தது வந்து. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து. ஆரம்பத்தில் என்னை வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னாங்க. ரோட்டில் போகிறவரெல்லாம் வந்து என்ன வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்து. இதெல்லாம் வந்து அதெல்லாம் சகிச்சுட்டு தான் வந்து செஞ்சேன் வந்து. இப்போ தான் வந்து எனக்கு பெரும் சுமை வந்து குறைஞ்சிட்டு வந்து. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து இந்த புல் கோர புல் வந்து பெரும் பிரச்சனை. எத்தனை முறை உழவு ஓட்டினாலும் வந்து புல் வந்து சாவலை. பயிர் இருக்கும்போது மருந்து அடிச்சு பார்த்தா, பயிர் இல்லாட்டமே மருந்து அடிச்சு பார்த்தா, ரவுண்டப்பு லாடிஸ்லாம் அடித்து பார்த்தா அது புல் வந்து அப்படியே சாவுது. திரும்ப தண்ணி விட்டணும் திரும்ப வந்துருக்குது, அந்த மழை பண்ணி திரும்ப வந்துருக்கு, அந்த கட்டுப்படுத்தவே இல்லை வந்து. ஆனால் அந்த நவதானிய வேச்ச பின்னாடி பார்த்துன்னு கேட்டால் ஒரு புல்லு கூட ஒரு கார் கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த கொள்ளு தான் வந்து முக்கியம். கொள்ளு வந்து ஒரு பங்கு சேர்த்துங்க, இன்னொரு பங்கு வந்து எல்லா நவதானியத்தையும் சம்மா சேர்த்துக்கோ வந்து. சேர்த்து வந்து காடு முழுக்க வந்து நல்லா நெருக்கமாக வருங்க. அந்த இடமே இருக்க வந்து அதை குண்டு வச்சு போட்டோம் கிளா விட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து காடு முழுக்க நல்லா நெருக்கி வச்சு நாற்று மாதிரி வச்சுட்டு தண்ணி கட்டுங்க, எல்லா புல்லு வந்து ஒழிஞ்சு போடும் வந்து. எனக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வந்து ஒழிஞ்சு போச்சு இந்த வருஷம் வந்து. இப்போ ரெண்டாவது வந்து இந்த வருஷம் என்ன பண்ணணும் கேட்டோம்னா, நான் அடி உரமும் போடல அந்த நவதானிய வச்சதெல்லாம் வந்து. திரும்ப வந்து கொஞ்சம் தண்ணி பிரச்சனை வந்து நான் வந்து சோழ நட்டு 40 நாள் ஆச்சு வந்து. இந்த 40 நாளில் ஒரே ஒரு தண்ணி தண்ணி கட்டணும் வந்து. காடு முழு கட்டி விட்டு ஒரே தண்ணி தான் தண்ணி கட்டணும் வந்து. பயிரெலாம் வந்து ரொம்ப சொடுங்கி போயிட்டு வந்து. அப்புறம் தான் என்ன பண்ண வந்து நண்பர் கார்த்திக் வந்து பார்த்து 5 லிட்டர் பஞ்சகாய் வாங்கும், 5 லிட்டர் வந்து ஈயம் கரைசல் வந்து கொடுத்தாரு வந்து. அவர் வேஸ்ட் டீ கம்போசர் வந்து நான் வந்து 200 லிட்டர் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் வந்து. அந்த 200 லிட்ரு ப்ளஸ் இது 5 10 20 10 லிட்டர் என்ன பண்ணேன், 20 டேங்காக வந்து பிரித்து காடு முழுக்க வந்து காலை நேரத்தில் இல்லாமல் மாலை நேரத்தில் வந்து தினமும் வந்து அடித்தேன் வந்து. அடித்த பின்னாடி ஒரு வாரம் கழித்து திரும்ப காடு முழுக்க சுற்றி பார்க்கும்போது வந்து எங்கேயுமே வந்து புல்லு வந்து இல்லை, இது புழு வந்து இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லா சோளத்தையும் தவறாமல் புழு இருந்தது, இப்போ சுத்தமாக வந்து புழு வந்து இல்லாமல் போச்சு. அது ஒன்று வந்து. பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடிச்சு வந்து. எங்கள் பக்கத்து காட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கேட்டால் அவர் வந்து அடி உரம் போட்டார், அப்புறம் வந்து 3 தண்ணி கட்டினார், அப்புறம் வந்து யூரியா வச்சார் வந்து. அவர் பயிர் வந்து என்ன உயரம் இருந்தோ அதுக்கு சமமாக வந்து என்னுடைய பயிர் வந்து இருக்குது வந்து. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க வந்து. இப்போ வந்து சொல்கிறாங்க வந்து எப்படி வந்து காட்டு போகிற இல்லாமல் போச்சு, எப்படி வந்து பயிர் இந்த மாதிரி வந்தது, எப்படி வந்து பயிர் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இப்போ அவங்களாம் பேசுகிறாங்க வந்து. அவர் இயற்கை விவசாயம் செய்கிறார், அப்போ இயற்கை விவசாயம் செய்கிறார் அப்படின்னு வந்து. அப்போ எனக்கு வந்து 2 பிரச்சனை வந்து தீர்ந்து போச்சு வந்து. ஒன்று வந்து புல்லு பற்றி தீர்ந்து போச்சு, ரெண்டாவது வந்து புல்லு பிரச்சனை தீர்ந்து போச்சு வந்து. இப்போ புல்லுக்கு வந்து தனியாக நான் வந்து அடிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லாமல் போச்சு வந்து. விவசாயிகளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இயற்கை விவசாயத்தை நம்பிக்கை வைங்க, அறகுறையாக இருக்கிறது ஊசாட்டம் இருக்கிறாங்க வந்து. இருக்குமோ இருக்காதோ நடக்குமோ நடக்கும் வந்து. மற்றவங்க எதை சொல்ல பற்றி நீங்கள் காலப்படாங்க வந்து. உங்கள் காட்டில் வந்து போரை உட்பட மற்ற புல்லுலாம் ஒளிந்து கட்டினா நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நவதானியில் வந்து கலந்து வந்து விதைய வந்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னு கேட்டால் கொள்ளு வந்து ரொம்ப அது ஒரு பங்கு வச்சுக்கிங்க. அது சமமாக இன்னொரு பார்க்க வந்து எல்லா விதையும் வந்து கலந்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் கலந்து வந்து காடு முழுக்க வந்து இடைவெளி விடாமல் நல்லா வந்து விதைச்சி நல்லா தண்ணி கட்டி 30 நாளில் வந்து நல்லா மடக்கி உழவாக ரொட்டேட் விட்டு அடிச்சுட்டு அடுத்து வந்து பயிர் பண்ணுங்கள். உங்கள் காட்டில் வந்து அந்த புல்லெல்லாம் ஒழிஞ்சுக்கணும், மண்ணுக்கு சத்தம் வந்துடும் வந்து. வாய்ப்பு இருந்துட்டு கேட்டால் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் செஞ்சால் போதும் வந்து. கூட வந்து எருவு போட்டால் நல்லது. எருவு கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த நவதானியமே போதும் வந்து. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் மாடு இல்லை, வளர்க்குறது வாய்ப்பு இல்லை. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, வருஷம் வருஷம் வந்து இதே செய்யலாம் செஞ்சு முடிவு பண்ணிட்டேன் வந்து. அதுவும் அதை கூட வந்து இந்த இயற்கை பஞ்சகவியம் மீனம்பளம் இதை அடித்தாவே வந்து போதும் வந்து.
இந்த மாதிரி செஞ்சுருக்கப்பனா நம்ம வந்து பெரும் புலர் தப்பிக்கலாம் வந்து.